நண்பர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வலைதளங்கள்லேயும் முகநூல்லையும் வருகின்ற நம்முடைய பதிவுகளுக்கு எதிராக வருகின்ற கருத்துக்களை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அதுபோலவே உற்பத்தியாகி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு ஏற்படுகின்ற வேலைவாய்ப்பின்மைக்கு எதிராக இவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. வேலைவாய்ப்பு இல்லாட்டி போனால் இந்த இளைஞர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஒரு பாதுகாப்பான வேலைவாய்ப்பு, மிகப்பெரும் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தாமல் எந்த வகையிலும் நிறைவான வேலைவாய்ப்பு, அதுபோலவே இந்த பெருகி வரும் மக்கள் தொகைக்கு மிக தூய்மையான உணவும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான உணவு தயாரிப்பு முறை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது உண்மையிலேயே நம்முடைய வேளாண்மை முறையில் மட்டும்தான் இருக்குது உலகத்திலேயே. ஏன்னா மிக தூய்மையான ஒன்று, எந்தவித எதிர்பார்ப்பும் செலவுகளும் இல்லாமலே ஒரு இளைஞன் முழுமையாக தன்னை அதில் ஈடுபடுத்திட்டு தன்னுடைய வாழ்நாளையே தீர்மானிக்கக்கூடிய அளவிலான வேலைவாய்ப்புகள் இந்த துறையில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரோம். ஆனால் இளைஞர்களுக்கு வந்து ஏன் வந்து இது வந்து சில வேலைகளில் பிடிக்கல அப்படின்னு தெரியல. வேளாண்மையை கூட மிகப்பெரிய சிக்கலாக்கி வச்சுருக்கிற காலத்தில் எந்த விதமான இடுபொருளும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் வாழ்வியலையே வடிவமைக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வேளாண்மையை மிக மிக எளிமையாக வடிவமைக்க இதை விட சிறப்பான வழி ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். இதை விட சிறப்பான முறையில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கி அவங்கள சுயமாக முழு நம்பிக்கையோடையும் எந்த விதமான மிகப்பெரிய அளவில் உடல் சோர்வு மனச்சோர்வு இல்லாமல் வாழ வைக்கவும் கூடிய ஒரு தளம் இருக்குதா அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. வேளாண்மையை கூட மிகப்பெரிய சிக்கலாக உருவாக்கி வச்சுருக்கிற இந்த கால சூழ்நிலையில் நம்ம வந்து வேளாண்மையை மிக மிக எளிமையாக வடிவமைச்சு கொண்டு போகிறோம். சரியா, ஒன்றுமே இல்லை வேளாண்மை அப்படிங்கிறது. நடவு வச்சா போதும், விளைச்சலை கொண்டு வரலாம், எந்த விதமான மிகப்பெரும் செலவினங்களே இல்லாமல் உருவாக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம பல முறையை சொல்லியிருக்கிறோம். செஞ்சு காமிச்சிட்டே வரோம். சரியா, இதை வந்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் ஏன்னா இந்த காலத்தில் நம்ம கூடவே நின்று நம்மளை வழி நடத்தி பாதுகாப்பான முறையில் செஞ்சு காட்டி கொண்டுகிட்டு போகிற அறிவியல் தொழில்நுட்பமோ மிகப்பெரும் அளவில் மன உளைச்சலோ பொருள் செலவோ இல்லாமல் பாதுகாப்பான முறையில் உடலையும் உயிரையும் காப்பாற்றுகின்ற ஒரு அதாவது ஒரு நடந்து போகும்போதே வேலை, அவ்வளவுதான். வேலைக்காக நம்ம தனியாக உழைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி, ஆண்டுகளில் சில நாட்கள் மட்டுமே உழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி, எந்த விதத்திலும் உடலையும் உயிரையும் காப்பாற்றும் இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி, மிகப்பெரும் பொருள் செலவு தேவையில்லை, ஆள் செலவு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி, ஒரு பாதுகாப்பான வாழ்வியலை எதிர்வரும் உலகத்தில் பெருகி வரும் இளைஞர்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு தளம் நிச்சயமாக வேளாண்மை தான். ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கின்ற ஒரு தளம் இருக்குன்னா வேளாண்மை தான். அதுபோலவே இன்றைக்கி இருக்கிற சூழலில் பூமியை காப்பாற்றுறதுக்கான உடனடி தீர்வு வந்து வேளாண்மையில் மட்டும்தான் இருக்குது. மனித உயிர்களுக்கானது மட்டும் இல்லது, இயற்கையை காப்பதற்கானது. இன்றைக்கி புவி வெப்பமயமாதலுக்கு வேளாண்மையை விட்டால் மிகச்சரியான தீர்வு ஒன்றுமே கிடையாது. நீரை நிறுத்தாத வரையில் பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்தவும் முடியாது. நம்ம மிகப்பெரும் அளவில் நீரை வெளியேற்றி பூமியை சூடாக்கினதை தவிர அறிவியல் வந்து வேறு ஒன்றுமே செஞ்சு கொடுக்கல. இதுக்கு ஒரே மாற்று உழவன் கையில் தான் இருக்குது. இதை புரிஞ்சிக்கணும். தேவையில்லாமல் சரியாக புரிஞ்சிக்காமல் இருந்தால் நம்முடைய கஷ்டத்தை தீர்க்கிறவங்க யாருமே இல்லை. சரியாக சொல்லி கொடுக்குறவங்களையும் புரிஞ்சிக்காமல் சரியாக நம்மளும் புரிஞ்சிக்காமல் இருந்தோம்னா நம்மளை தீயிலிருந்து காப்பாற்றுறவங்க யாருமே இல்லை. வாழ்க்கை என்பது விளையாட்டல்ல, வினையானது. எந்த நிமிஷமும் காணல் நீரில் ஓடிக்கிட்டு இருக்கிற விலங்குகள் மாதிரி பணத்தை தேடி அல்லது வாழ்க்கையில் பாதுகாப்பான இடத்தை தோடி ஓடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு மிக பாதுகாப்பான ஒரு தளம் தமிழர் வேளாண்மை. இதை புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.